ஐ திங்க் எல்லாருக்கும் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ப்ரோக்ராம் வந்துருக்கிறேன், எல்லாருக்கும் கேட்குற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம், இது எக்கோ அடிக்குது. இன்னைக்கு ஜீவன் முக்தி அப்படிங்கிற டாபிக் எடுத்துருக்கேன். ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு உள்ளே போவோம். ஆன்மீகத்தில் கொஞ்ச நாளையா இன்ட்ரெஸ்ட் இருந்து ஐயா பார்க்கறதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடியா சரி 6 வருஷம் முன்னாடி இந்த ஜீவன் முக்தி முக்தினா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ முக்தி அடையணும் முக்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முக்தி அடைகிறதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த ஜீவன் முக்தி அடைகிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு புக்கு பெரிய சைஸ் புக்கு, ஒரு 500 pages இருக்கும். அதெல்லாம் வாங்கி படிச்சு பார்த்தா கூட நமக்கு இந்த ஜீவன் முக்திங்கிற ஐடியா ஒன்றும் கிடைக்கல. அவங்க 7 சக்கரக்கத்தை பற்றி பேசுறாங்க, எனர்ஜைசிங் பத்தி பேசுறாங்க, தியானத்தை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆனால் அந்த அது படித்து முடிச்ச கூட ஜீவன் என்ன முக்தினா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வரவே இல்லை. சரி, 2012 வந்து ஐயாவுடைய புக்ஸ் கிடைச்சது. புக்ஸ் படித்தானா ஒரு 4-5 பேஜ் படித்தானே ஜீவன் முக்தினா என்னங்கிற ஒரு தெளிவு வருது, ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதை இது இந்த மீட்டிங்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தோணுச்சு. ஜீவன் முக்தி ஜீவன் முக்தின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் அ ஃப்ரீ டிஸ்கஷன், ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்லைட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஜீவன் முக்தி அப்படின்னு பிகினிங்ல தோணும் போது அது ஜீவன்கிறது நமக்கு உடம்புக்கா இல்ல நம்ம மனசுக்கா அது என்ன கட்டி போட்டிருக்கா அந்த மாதிரி ஒன்றும் ஃபுல்லாக ஒன்றும் அர்த்தம் ஒன்று எனக்கு பிகினிங்கில் புரியலை. அது அவ்வளோ தூரம் கூட யோசிக்கலை. ஜீவன் முக்தி வேணும் அவ்வளோதான் அப்படி தான் தோணுச்சு. முக்தினா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்டு, ஜீவன்னா என்ன, அந்த கொஸ்டினும் கூட வரல நமக்கு. இருந்தாலும் இது இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் கண்டினியூஸாக இருந்தது. சரி, முன்னாடி பார்ப்போம். சரி, ஜீவன் முக்தி வந்து இப்போ அந்த பழைய சாப்டர் அது வேற இடத்துலேருந்து ட்ரை பண்ணது முடிஞ்சது. ஸோ ஐயாவோட கான்டாக்ட் கிடைச்சது. ஐயாவுடைய கான்டாக்டில் ஐயாவோட புக்கை படிக்கும்போது அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிற இதுதான் இப்போ இந்த ப்ரெசன்டேஷன். ஐயா வந்து ஜீவன் முக்தியை வந்து ரெண்டு இட சோர்ஸில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வேதாந்தம்ங்கிறது எப்படி ஜீவன் முக்தியை விளக்குது, பகவத் ஐயா அவங்களுடைய மெத்தடில் எப்படி விளக்குறாங்க. ஏன்னா அல்டிமேட் ரிசல்ட் வந்து ஒன்று தான், ஆனால் அவங்களுடைய விளக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க.
இப்ப ஜீவன்னா என்ன, முக்தினா என்ன, ஃபண்டமெண்டலா இந்த கொஸ்டின் தான் வருது. ஜீவன்னா என்ன, முக்தினா என்ன? இதுல வந்து முக்திங்கிறது வந்து கொஞ்சம் இப்ப நம்ம சத்சங்கிலையும் ஐயாவுடைய கான்டாக்ட்லையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இப்போ நமக்கு அது தெரிஞ்சிடும். அதை பத்திய ஜாஸ்தி விளக்கம் தேவையில்லை. அதாவது மனத்துயரங்கிறது விடுபடுவதையே முக்தி அல்லது விடுதலை அப்படி சொல்றோம். அதாவது நம்ம மனசை வந்து ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கறது புரிதல் வந்து அட்லீஸ்ட் ஐயாட்ட வந்த பிறகு தெளிவாயிடுச்சு. சரி, இந்த ஜீவன்னா யாரு? இந்த ஜீவன்னா நம்ம பாடியா, நம்ம மனசா, இல்ல வேற யாரோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இன்னும் ஆன்சர் ஆகல. சோ ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த முக்தி வந்து அந்த மனத்துயரத்திலிருந்து அந்த பர்டிகுலர் ஆளு வெளியே போனா தான் அது வந்து ஜீவன் முக்தி அடைகிற மாதிரி வரும். அதனால இன்னும் ஃபர்தரா பார்ப்போம். சரி, இப்ப இங்க வந்து வேதாந்தம் என்ன சொல்லுது? வேதாந்தம் வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஆன்மா என்ன, ஆன்மாவுக்கு வந்து எப்படி என்ன வேணாலும் அஃபெக்ட் ஆகாது, தண்ணியெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, தீயினாலும் அஃபெக்ட் ஆகாது, எந்த விதத்திலையுமே அஃபெக்ட் ஆகாது ஆன்மாங்கிறது எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்மான்னு ஆயிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே அஃபெக்ட் பண்ணாது, அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு விடுதலைன்னு ஆயிடும். சரி, நம்ம ஆன்மான்னு எப்படி எடுத்துக்கிறது, எந்த எப்படி ஸ்டெப்ல போறது அப்படின்னு பார்த்தா, இப்ப நான்ங்கிறத வந்து ஆன்மா பிளஸ் அனாத்மா அப்படின்னு டிஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த அனாத்மாவை எடுத்து போட்டாச்சுன்னா நம்ம மிச்சம் இருக்கிறது ஆன்மா அப்படின்னு வேதாந்தத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அனாத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாதிரி அந்த ஸ்டெப்பில் போகும். சரி, அப்படி போனாலும் என்ன ஆகுதுன்னா, ஆத்மாங்கிறத வந்து உணர்ந்து கொள்ள முடியாது. ஆத்மா என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது, ஒன்று புரிந்து கொள்ளத்தான் வேணும். சரி, அந்த ஆத்மாவாக உணர்ந்து கொள்றோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து நமக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. அது ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒருத்தர் வந்து பக்கெட்ல வந்து தண்ணியை ஊத்து வீசி எறிவாங்க. வீசி எறியும் போது அவங்களை அஃபெக்ட் பண்ணாது, அதாவது வெளியில இருந்து என்ன நடந்தாலும் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகல, அந்த மாதிரி உணர்வு வரணும் அப்படின்னு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கிளிப் ஒரு வீடியோ கட்சது காமிக்கிறேன். அவருக்கு பாருங்க, அவர் மேல தண்ணிய ஊத்தி ஊத்துறாங்க, ஆனா அவருக்கு மேல படல, மத்தியில கிளாஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப நம்ம ஆன்மா அப்படின்னு உணர்ந்துகிட்டோம்னா வெளியே இருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதான் அந்த மெசேஜ் வந்திருக்கிற மெசேஜ் அதான். இப்போ வந்து பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஆன்மான்னு எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கலாம், தொந்தரவே இருக்காது அப்படி. ஆனா ஆன்மாங்கிறது ஒரு பேசிக் எனர்ஜி, அதை உணர்ந்துக்க முடியாது, நம்ம புரிஞ்சிக்கத்தான் முடியும். அதாவது ஒரு புத்தி பூர்வமா தான் அது புரிஞ்சிக்க முடியும் ஆன்மான்ட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுது.
நம்ம உணர்ந்துகிட்டோம்னா நம்ம வந்து செஞ்சிருக்கலாம். இது வந்து புரிகிறது வேலை தான் இந்த ஆன்மாங்கிறது அப்படின்ட்டு அங்க ஒரு பிளாக் ஆயிடுச்சு. மேபி ஃபர்தரா டவுனா போய் ஆராய்ச்சி பண்ணா வேற சொல்யூஷன் இருக்குமோ தெரியல. சிம்பிளா டாப்பா போகும்போது அங்க வந்து நமக்கு அங்க பிளாக் ஆச்சு. சரி, இப்போ ஃபர்தரா ஐயா என்ன சொல்றாங்க அதுக்கு அப்படின்னு. நமக்கு பேசிக்கலி ஆரம்பிச்சதுங்க, நமக்கு வர்ற பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடணும், அதான் வந்து நம்மளுடைய பிரைமரி எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபட்டா தான் நமக்கு விடுதலை. என்ன நடக்குது, நம்மளை சுத்தி வந்து பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் பலதரப்பட்ட மன அனுபவங்கள், துயரம், பயம், துக்கம், அச்சம், சந்தோஷம், ஆசை, இந்த மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்களை கொடுக்குது. இது டெய்லி நமக்கு நடக்கிறது தான். இப்ப இதுல என்ன, இந்த துக்கத்திலிருந்து நமக்கு பிடிக்காததுல இருந்து விடுதலை வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம நிக்கிறோம். அப்படி வந்தா தான் நமக்கு வந்து அந்த முக்தி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ல நிக்கிறோம். இங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தரா ஒரு சிங்கிள் யூனிட்டா பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நமக்கு வர்ற அனுபவங்கள் எப்படி வருதுன்னா, வர்ற அனுபவங்கள் எல்லாம் சிந்தனை, அதாவது ஒரு எண்ணமா வழியா தான் வருது. எது நடந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மளை திட்டாரு, ஒரு கோபம் வருது, அங்க கோபம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அங்க வந்து ஒரு அனுபவம் நடக்குது. நீங்க வந்து ஒரு மரத்தை பாக்குறீங்க, ஒரு மரம் வந்து தெரியுது உங்களுக்கு, ஒரு அனுபவம் கிடைக்குது, அந்த அனுபவம் ஒரு சிந்தனை வழியாக உங்களுக்கு தெரியுது. எண்ணத்திலிருந்துதான் நம்ம பார்க்கிறோம், எண்ணங்களுடைய இன்புட் வந்து ஐம்புலன்கள் வழியாக வரலாம். கண்ணு, காது, மூக்கு, சிரி, ஒவ்வொரு அவங்களுடைய துறையிலிருந்து இன்புட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அதை வச்சு நம்ம அனுபவத்தை பெற்றுக்கிறோம், அந்த அனுபவம் வச்சு சிந்தனையாச்சு. ஆனா அந்த இயற்கையிலேயே அந்த அனுபவம் எங்க எண்ணம் வரும்பொழுது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி ஒரு அனுபவி போனோம் வந்தான். அது நீங்க வந்து கோபம் வந்துருச்சு, கோபத்தோட வந்ததுன்னா விட்டா போச்சு, முடிஞ்சதோட அதோட போயிடுச்சுன்னு விட்டுறலாம். ஆனா அங்க வந்து அனுபவிப்பவன்னு வந்து கோபப்படுவன் தொடர்பான, அது இயற்கையிலே கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா நமக்கு டே டு டே நடக்கிறது தான். அதாவது நமக்கு டெய்லி எண்ணங்கள், சிந்தனைகள், அனுபவங்கள் நடந்து கொண்டே இருக்குது, அனுபவிப்பவனும் வந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் இதுவரைக்கும் இந்த மெசேஜ். அந்த அனுபவிப்பவன் வந்து கண்டினியூஸ் ஆவறான். ஏன், இந்த அந்த சிந்தனை எண்ணம்ங்கிறது அனுபவம்ங்கிறது சிந்தனையும் ரெண்டு ஒன்னா தான். அது வந்து கண்டினியூவஸா வருது, அதுக்கு சூட்டபுளா அனுபவிப்பவனும் சூட்டபுளா ஒருத்தன். அது எப்படி இருக்கிறது பாக்குறதுக்குன்னா, அது இது மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்த எல்லோ கலர் போட்டுக்கிறது படம் போட்டோம் இல்லையா, அது வந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. அந்த எண்ணங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு நானும் வந்து கொண்டிருக்கேன். இந்த நான் வந்து இயற்கையிலே வந்தது, இந்த எண்ணம் ஆர் அனுபவம். இத நம்ம பார்க்கறது கண்ணு, காது, மூக்கு, அதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு வரக்கூடியது, நடக்கக்கூடியது, இது நமக்கு வேணும் இல்லையா லைஃப்ல. ஏதாவது ஒண்ணு பாக்குறோம், அது என்னன்னு தெரியணும். சோ அந்த அனுபவம் இருந்தா தான் நம்ம வந்து நம்ம சுத்துல நடக்கிறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அது நடக்கும்போது அங்க வந்து ஒரு நான் வர்றான், ஒரு அனுபவிப்பவன் வந்துடுறான்.
ஒரு உணர்ச்சி வருது, ஒரு கோபம் வருது, ஒரு பயம் வருது. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கோபம் வருது, என்னுடைய கோபம், என்னுடைய மரம், என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டாச் ஆயிடுறேன். இது இயற்கை. அது என்ன ஆகுதுன்னா வருது, அது போட்டு போயிடுது, எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கு, இதுவும் போயிட்டே இருக்கு. எண்ணம் வருது, நானும் வர்றான், ரெண்டு பேருமே போறாங்க இல்லையா. ஆனா மத்தியில ஒரு நினைவு, மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இங்க எண்ணத்துல வர்றது நடக்கிற சம்பவங்கள் வந்து இந்த நினைவில ஒரு காப்பி வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த காப்பியிலிருந்து வந்த ரிமைண்டர் போட்டு இந்த நானுக்கு கொஞ்சம் பலம் கொடுத்துரு. அது சும்மா வந்து சும்மா போயிட்டே இருந்ததுக்கு வந்து அந்த நானுக்கு வந்து அந்த நினைவின் வழியாக அந்த நானுக்கு வந்து பலம் பெற்றோம். பலம் பெற்றுக்கிறதுனா என்ன அப்படின்னா, அனுபவம் நடந்தது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இவன் பலம் பெற்றான்னா இவன் வந்து பொறுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு இது வேணாம், எனக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு இந்த நான் எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இவர் இந்த இவர் பொறுப்பு எடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா உள்ள சண்டை தான் நடக்கும். முன்னாடி பார்க்கலாம். இந்த நான் இந்த பொறுப்பு எடுக்கிற ஆசாமியை தான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம், ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஜீவன்னா என்ன அப்படிங்கிறது பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ இதுதான் ஜீவன். அதாவது யாரு உள்ளே நமக்கு எங்க பொறுப்பு எடுத்துட்டு பாக்குறாங்களோ அவங்க வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. முக்திங்கிறது விடுதலைன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப இந்த ஜீவனும் இந்த விடுதலையும் சேர்த்தான்னா ஜீவன் முக்தி கிடைச்சாச்சு. இப்போ இந்த ஜீவனானவன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றான்னா அவனுக்கு அது முக்தி கிடைச்சாச்சு அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஜீவன் முக்திக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுதான். சரி, இவனால ஏன் அது தொந்தரவாகுது அப்படின்னா, இந்த மாதிரி இங்க அனுபவங்கள் நடக்கும் பொழுது இவன் வந்து பொறுப்பெடுத்துக்கிறான். பொறுப்புன்னா என்ன அப்படின்னா, சரி ஒரு நல்லது நடக்கும்போது எனக்கு நல்லது அங்கதான் வேணும், ஒரு கெட்டது நடக்கும்போது எனக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு எடுத்துக்கிறான். ஒரு கோபம் வருதுன்னா எனக்கு கோபம் வரக்கூடாது, ஒரு பயம் வருதுன்னா எனக்கு பயம் வரக்கூடாது. எல்லாம் மனோபாவம் தான், வேற ஆள் அங்க ஒன்றும் ஸ்பெஷலா யாரும் இல்லை. எல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் மனோபாவம் தான், நிழல்கள் தான், உண்மையிலே யாரும் இல்லை. இது இயற்கையிலே வந்தது இந்த நான். அவர் பொறுப்பு எடுத்த உடனே அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை வந்தாச்சு. சரி, அந்த பொறுப்புங்கிறது இருக்கு. அந்த பொறுப்பை வந்து ரெண்டு விதமா பொறுப்பை வந்து பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு வந்து அகப்பொறுப்பு, இன்னொன்று வந்து புறப்பொறுப்பு. அகப்பொறுப்புன்னா நமக்கு மனதுக்குள்ளேயே நடக்கிற சமாச்சாரத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது. அதாவது ஒரு கோபம் வரக்கூடாது, ஒரு பயம் வரக்கூடாது, ஒரு அச்சம் வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வுல இருந்து பாக்குறது தான் அகத்துக்குறை பொறுப்பு. ஆனா இதே நான் வந்து புறத்துல ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு போய் அங்க இந்த வேலை அங்க இருந்து வெளியே போய் பண்ணிட்டு வரணும் அப்படி செய்யறது கூட அவனுக்கு அவன் பொறுப்பு. அவன் தான் இன்னும் செய்யணும்.
இப்போ பொறுப்பு எடுத்துட்டு பொறுப்புல வந்து உள்ள ஒரு சைட் இருக்கு, வெளியேக்கும் அவன் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறான். இப்போ வந்து பேசிக்கலா நம்ம பார்த்தது என்ன, இவன் தான் ஜீவன், இவன் பொறுப்பு எடுக்கிறதுல தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பொறுப்பு இருந்து எப்படி அவன் விடுபடுறது, அப்ப பொறுப்புல இருந்து விடுபட்டா தான் அவனுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். பொறுப்புல இருந்து எப்படி விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தானா, பேசிக்கலி கொஸ்டின் இப்ப என்னன்னா, பொறுப்பற்ற நிலையை அடைவது எவ்வாறு, கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா ஃபன்னியாக கூட இருக்கு. எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கோ பொறுப்பெடுத்துக்கன்னு தான் சொல்லுவாங்க தவிர, பொறுப்பற்ற நிலையை அடைவது எவ்வாறு அப்படின்ட்டு. இப்போ வந்து இங்க இந்த ஜீவன் இந்த ஒரு குணம் இருக்கு, நான் கோபக்காரன், எனக்கு நான் நல்லவன், நான் இப்படிப்பட்டவன், இந்த குணங்கள் அந்த வியாகாரங்களுடன் கூடிய இந்த ஜீவனை, ஒரு கேரக்டரோ வச்சிருக்கின்ற அந்த ஜீவனை நம்ம அனாத்மா அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேணும். அனாத்மான்னு எடுத்துக்கொள்ளாச்சுன்னா அனாத்மான எங்களுக்கு வேண்டியதில்லை. முதல்ல பார்த்தோம் அனாத்மாவே இட்டு போட்டோம், எடுத்து போட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஆன்மா அப்படின்ட்டு. இப்போ அனாத்மாவை எடுத்து போட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது, ஆன்மா பிளஸ் அனாத்மா இருக்குது. ஆன்மா அனாத்மாவை எடுத்து போட்டோம்னா, இந்த ஜீவனை எடுத்து போட்டோம்னா நமக்கு அங்க பேலன்ஸ் இருக்கிறது ஆன்மா. ஸோ நமக்கு அங்க முக்தி கிடைச்சாச்சு. இதுதான் ப்ரொசீஜர்ல நடக்குது. இது எப்படி பிராக்டிஸ் கொண்டாடுறதுன்னா, இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க கவனிக்கணும், இந்த ஜீவன் வந்து இந்த நான் என்கிற ஜீவன் வந்து ரெண்டு டபுள் ஆக்ஷனா இருக்கு. ஒன்னு வந்து அனுபவிப்பவன், அதாவது உள்ள ஏதோ நடக்குது அதை அனுபவிப்பவன், அது ஒரு பயம் வருது அனுபவிக்கிறான், ஒரு மரத்தை பார்க்கறேன் மரத்தை பார்க்கறேங்கிறான், கோபம் வருது எனக்கு கோபம் வருது கோபக்காரன் அப்படின்றான். ஸோ அதெல்லாம் வந்து அவன் ஒரு அனுபவிப்பவன். ஆனா புறத்துல இந்த வேலை நான் செய்யணும் அப்படின்னு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் செய்பவனா மாறும், அங்க டபுள் ஆக்ஷன் இருக்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒன்னு அனுபவிப்பனா இருக்கணும் இன்னொன்னு செய்வனா இருக்கணும். இப்போ அனுபவிப்பனும் பொறுப்பு இல்லாமல் போகணும், செய்வனும் பொறுப்பு இல்லாமல் போகணும். இப்ப கேமே இப்போ என்ன நடக்குது இப்போ பிக்சர்ல அப்படின்னா, பிகினிங்ல எங்க ஆரம்பிச்சோம், எண்ணம்ங்கிறது ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கு, அந்த நானும் வந்து அங்க ஃப்ளோவா வந்துகிட்டே தான் இருக்கு. ரெண்டு இப்ப ஜீவ இந்த எண்ணம் வந்தது, எண்ணம் விட்டோம் நம்ம, எண்ணம் விட்டத இந்த ஜீவனோட நம்ம சேர்த்து விட்டுறணும். இப்ப இதுல வந்து சின்ன ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, இந்த ஜீவன் வந்து நான் எண்ணத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் அந்த பொறுப்படுத்திட்டு மட்டும் இருந்தா ஜீவன் வந்து பேலன்ஸ் இருந்துக்குமா? சோ அவரு எண்ணம் போற மாதிரி இந்த ஜீவனும் வெளியே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிடணும். ஏன்னா அவனு அவன் வந்து இடிசன் ஷேடோ, அது ஒரு நிழல். இப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வந்ததுன்னு வச்சு, பேசிக்கலி என்ன பேசியிருக்கோம்னா, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நமக்கு ஜீவன் முக்தி, அதாவது நம்ம பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகிறோம் அப்படின்ட்டு பாயிண்ட் பேசுறோம். அதாவது எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கு, ஒரு நாளைக்கு 7 லட்சம் எண்ணங்கள் கூட சொல்லிக்கலாம்,
அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பீஸுக்கும் ஒரு நான் வரான். அந்த நான் வந்து பொறுப்பு எடுக்கும்போது பிரச்சனையாகுது. அகப்பொறுப்போ புறப்பொறுப்போ எப்படினாலும் சரி, அகப்பொறுப்பு எடுக்கும்போது எனக்கு இது வரக்கூடாது அது எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது, பொறுப்பு எடுக்கும் பொழுது, ஆக்சுவலி அவனுக்கு அவன் இல்லாதவன் ஒரு நிழல் தான் அவன். இயற்கையிலே ஒரு எண்ணம் வரும்போது ஒரு நான் வந்திருக்கு, அவன் வந்து ஒரு பொறுப்பு எடுக்கும் பொழுது அங்க பிரச்சனைகள் ஜாஸ்தியா வந்தது போயிடணும். அதுக்கு ஒன்றும் பவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு வேண்டியிருக்கிறது. இப்போ செய்பவனுக்கும் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம போச்சுன்னா, அனுபவிப்பவனுக்கு வந்து வேணாம் எனக்கு வந்து நிழல், சரி விட்டுருவோம் அப்படின்னு அலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த செய்பவன் வந்து வேலை செய்ய வேண்டியவனாச்ச. புறத்துல ஒரு வேலை பண்ணணும்னா அவன் நின்று ஏதாவது வந்து சாலிடா பண்ணித்தான் ஆகணும். அப்ப அங்க அவன் பொறுப்பு இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலி இவன் ஒரு நிழல் தான், இவனும் போயிட்டான்னு வச்சுங்க, நடக்கிற வேலை வந்து பெர்ஃபெக்டா, மனது வந்து ஃபுல் ஃபோக்கஸா நல்லபடியா தான் பண்ணும் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. ஸோ இப்ப முக்கியமா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஜீவன் முக்தி அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ ஜீவன்னா யாரு, நமக்கு வருகின்ற எண்ணங்களுக்கு கூடவே ஒரு நான் வர்றாரு, அந்த நான் வந்து ஒரு பலப்படும் போது அவன் ஒரு ஜீவனாக நிற்கிறான். இப்போ நான் இந்த எண்ணமும் போய்கிட்டே தான் இருக்கு, நிற்கிறது இல்லை. இவனும் ஜீவனும் அப்படியே அதே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்படியே போயிட்டே இருந்தானா நம்ம விடுதலை அடைஞ்சிடும். இதுதான் இந்த ஐயா வந்து திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் அதான் சொல்றாங்க. அது மனசோட புரட வேணாம், அகத்துல ஒண்ணு வேலை வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதே தான், வேற ஒன்றும் வேற கருத்து ஒன்றும் கிடையாது. கருத்து வந்து ஒண்ணுதான். எது எதுக்காக இது பேச ஆரம்பிச்சுன்னா, இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு வேர்டு வந்து நிறைய நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு அந்த புரிதல் வந்து கொஞ்சம் இந்த ஐயாவோட கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறது. ஸோ அதனால தான் இந்த இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ மேட்டர் பார்த்தான்னா ரொம்ப சுருக்கம் சுருக்கம் எப்படின்னா, நமக்கு சுற்றி பிரச்சனைகள் அனுபவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது இல்லாமல் இருக்காது. சும்மா இருந்தாலும் நமக்கு வந்து ஏதாவது மனதில் வந்து அனுபவங்கள் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு நான், ஃப்ரீ கிஃப்ட், ஒரு அட்டாச்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த நான் தான் ஜீவன் பேர் வைக்கிறோம். அந்த ஜீவன் அவனிடத்திலிருந்தே அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இது கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்கறதுக்கு. விடுதலை ஜீவன் ஜீவனிடமிருந்தே விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஜீவன் வந்து எண்ணத்தை வந்து விடுதலை கொடுக்கிறது ஒரு டைப், ஒரு ஸ்டெப். அப்படின்னா ஜீவன் இருப்பான். ஜீவன் ஜீவனிடமிருந்தே விடுதலை பெறும் பொழுது என்ன ஆகும்னா, ஜீவனே இல்லைங்க. எண்ணம் வருது, நான் வர்றான், ரெண்டு பேருமே போயிடறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா இது புரிதல் தான், வேற ஒன்றும் இல்லை, புரிதல் தான். இந்த புரிதல் வந்து வருமா, கஷ்டமா இருக்குமே, கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, நடைமுறைக்கு இது வருமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி தோணலாம். என்ன இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்றேன். இப்போ நம்ம குரூப்லேயே சத்சங் குரூப்லேயே நடக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி எனக்கு வந்து நிறைய கோபம் வந்துட்டு, இப்போ கோபம் வர்றது கம்மியாக போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு காலையில் வந்து எக்ஸசைஸோ ஒரு தியானமாக பண்ணாங்களா? இல்லை.
இந்த கருத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க வந்து இங்க வேலையே இல்லை, உள்ள வேலையே இல்லை அப்படின்னு. கோபம் வராம இல்லை, கோபம் வருது. ஈவனும் அவங்களுக்கு கோபம் வருது. ஆனா முன்னாடி மாதிரி எக்ஸ்டென்ஷன் டைம் இல்லை. அது முன்னாடினா 2 நாளைக்கு 3 நாளைக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் வந்து குயிக்காக வந்து அதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு இப்ப பார்ட்டிசிபென்ட் தான் சொல்றாங்க. யாரு பார்ட்டிசிபென்ட்ஸ்? நமக்கு கருத்துக்களை கேட்டவங்க. கருத்துக்களை கேட்டவங்க வந்து இது அவங்களால சொல்ல முடியுது. சோ இப்போ ஜீவன் முக்தி, அதாவது நமக்கு விடுதலை அடையணும்னா வருகிற எண்ணங்களை ஃப்ளோ ஆறதுக்கு நமக்கு பெர்மிஷன் அலோவ் பண்ணிடணும். இது ஒரு புரிதல். இந்த புரிதல் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வந்துடணும். அப்படி இல்லாட்டினா ஜீவன் பிரவாகம்னு பேரை வச்சுக்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஆறு இந்த ஜீவனை ஆத்மான்னு வச்சுக்கோங்க, ஆறு அனாத்மான்னு வச்சுக்கோங்க. எப்படினாலும் சரி, வச்சாலும் சரி, இங்க அவனுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு வரும்போது எதுவுமே இது அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய டீச்சிங்கு. இது வந்து ஒரு திருப்திகரமான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது எனக்கு. எங்கே ஆரம்பித்தோம் ஜீவன் முக்தினா எனக்கு என்னன்னு தெரியாமல் ஆரம்பித்தோம். ஒரு 4-5 பேஜ் படித்தவங்கையே ஒரு திருப்திகரமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. இதுதான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஸோ இது சம்பந்தமா கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கமெண்ட் பண்ணியிருக்காங்க மோகன் ஐயா அவங்க, படங்கள் வழியாக விளக்குவது அருமையாக இருக்கு அப்படின்னு. நன்றி. ஏன்னா நான் 10 சென்டென்ஸ் பேசுறத வந்து ஒரு அரை படம் வந்து அரை பேஜ் படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த டாபிக்கு இல்லாட்டி வேற ஜெனரலாக எந்த டாபிக்னாலும் பேசுவோம். ஐயா அன்மியூட் பண்றேன். மகேஸ்வரன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி உள்ள வந்து பொறுப்பு இல்லாம இருக்கணும்ன்ற மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. அது அது புறசையிலும் நம்ம அகத்துல இருந்து பண்றதுனால அது எப்படி இங்க பிரிச்சுக்கிறது? அது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமே அந்த இடத்துல. அது உள்ள நம்ம பிரவாகமா விட்டுறலாம், அது புறத்துக்குண்டானதுன்னு நம்ம அங்க உட்கார்ந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்க. அந்த இடத்துல டக்குன்னு பொறுப்பு இல்லாமல் போயிட்டோம்னா புறத்துக்கு உண்டான செயல் நம்ம செய்யறதுக்கு அந்த சித்தம் வேலை செய்யாது இல்லை, அந்த மாதிரி ஒரு டவுட்டா இருக்குங்க. அச்சா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அகத்துல நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றீங்க. கரெக்டுங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். யாரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான்? விட்டுருவோன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. யாரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான்? நாம தான். இல்ல, அந்த ஜீவன் தானே எடுத்துக்கிறான், அந்த நான் தானே எடுத்துக்கிறான். இப்ப கான்செப்ட் என்னன்னா அவனும் போகணும். ஓகே. ஹோல் கான்செப்டுக்கு வந்து அவனுக்கு அந்த வேலை கிடையாது. சரிங்க. இங்க புரிதல் வர வேண்டியது என்னன்னா அவனுக்கு அங்க ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு. உங்க கேள்வி என்னன்னா அவன் பொறுப்பே எழுக்கலன்னா வெளியே நடக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா எப்படி அவன் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. கரெக்ட். உங்களுக்கு பேசிக்கலி என்ன, அவன் வர்றது அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அந்த மனசுல செய்ய ஒர்க் செய்ய வேண்டிய அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அப்பப்போ நான் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்பப்போ என்ன வந்துகிட்டே இருக்கு, அப்பப்போ ஒரு நான் வந்துகிட்டே இருக்காங்க. அவன் நீட்டா பண்ணுவான், நல்லாவும் பண்ணுவான். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரே ஆளு நிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க வந்து அது சுத்த ஆரம்பிக்குது.
சரி அதான் மெயின் பாயிண்ட். ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா பேச வந்துறாங்க, அவங்களை நான் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இப்போ நீ விளக்கத்துல வந்து ஜீவன்றது நானு, இப்ப நானுன்றதும் ஒண்ணும் இல்லாம போறதுதான் வந்து முக்தி நிலை அப்படின்னு சொல்றது, விடுதலை அடையிறது தான் முக்தி நிலை. ஜீவன்றது நானுன்னு நினைக்கிறேன், அந்த நானுன்றது வந்து நானுன்றது எதுவுமே இல்லை அப்படின்றது என் பார்ட்டி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறதான் வந்து விடுதலை இல்லையா. அதாவது நான்கிறது எதுவுமே இல்லை. அதாவது இங்க வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கு, நான்னு யாரோ உள்ள இருக்காங்க, நமக்கு இந்த குணங்கள் இருக்கு, நம்ம இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம நம்ம கிட்ட இருக்கு. சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம், கரெக்டுங்களா. இப்போ இங்க என்ன புரிதல் வர வர வேண்டியிருக்குன்னா, இந்த நானுங்கிறவங்க ஆக்சுவலா இல்லைங்க, யாருமே இல்லை, அது ஒரு நிழல். ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்துக்கு அட்டாச்சா ஒரு நான்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா வர்றான். இப்போ நம்ம அவனுக்கு வந்து ராஜா சீட்டை கொடுத்து கிரீடத்தை போட்டு டிமாண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுக்கேதான் பிரச்சனையே வருது அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ எண்ணங்கள் வருது, நம்ம அலோ பண்றோம். அப்படி அலோ பண்ணலைன்னா அந்த நான் வந்து டிமாண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்பமான நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, அந்த நான் வந்து எனக்கு இந்த இன்பமான நிகழ்ச்சி தான் வேணும் அப்படிங்கிறத தான் டிமாண்ட் பண்ணும். இயற்கையிலே இன்பம் வந்து வேணும், துன்பம் வேணாம் அப்படின்னு சொல்லி விரட்டத்தான் பார்க்கும் நம்ம. அது அது அங்க ஒரு ஆள் இருக்கான்னு அவன் பொறுப்பு எடுக்கும் போது. இப்போ பேசிக்கலா என்ன பாயிண்ட் சொல்ல வர்றோம்னா, இந்த நான்கிற வந்து யாருமே நிழல் அவன் இல்லாதது, அது அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு மெடிசன் கொடுத்தோ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோ நான் இல்லாமல் செய்ய முடியாது. எப்பவும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும், எண்ணங்கள் வருவது வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு நான் பின்னாடியே இருப்பான். ஸோ அந்த நானும் எண்ணம் வெளியே போகிற மாதிரி இந்த நானும் வெளியே போக ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. உங்களுக்கு அப்போ யார் பிரச்சனையை எடுத்துக்குவான், இது எனது அப்படின்ட்டு அந்த அந்த நான் வெளியே ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்க, வெளியே அந்த பிரச்சனையை யார் எடுத்துக்குவான், அது நீங்கள் அது அங்கே உள்ளே உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை கையில் எடுத்துக்குவோம், அது டிமாண்ட் பண்ணும், அது மாதிரி அட்டாக் பண்ணும். அங்கே யாருமே இல்லை, வர்றவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தவுடனே என்ன ஆகும்னா, அப்போ அந்த நானில் இல்லைன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை இயற்கையிலே மனம் தேட ஆரம்பிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, அடுத்து வர்ற எண்ணம் வந்து அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அந்த டைரக்ஷனில் வரும், அந்த சைட்லேயே வந்து நான் ஒர்க் பண்ணவேன். அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நான் வந்து அந்த அந்த இன்ப துன்பங்கள் என்ன பண்ணாலும் இருக்கட்டும், அதை சுத்தி ஓடாம அப்படியே வெளியே போயிட்டு. இந்த பாயிண்ட் புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுங்களா? இப்போ நம்முடைய மனதளவில் இப்ப நான்ன்றதை நம்ம எடுத்துட்டோம் ஐயா, இல்லைன்னா வெளியே இருக்கிற நேச்சரும் இருக்கிறதும் நம்மளதும் ஒரே லிங்க் ஒரே ஒரே மாதிரி இருக்குமாங்க ஐயா? இல்ல, இப்போ வந்து நேச்சரும் நீங்க உங்களுடைய மனதையும் லிங்க் பண்றீங்க இப்போ, கரெக்டுங்களா? ஆமா. எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன், நானும் போயிட்டே இருக்கேன். அப்போ வந்து மனதும் வெளியே இருக்கிற நேச்சரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறீங்க, அப்படித்தானே? என்ன ஆகுதுன்னா,
இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வந்து ஒரு ஒரு தீபம் ஆர் ஒரு ஹார்ட் இடத்துல தொடப்போகுது. அம்மா வந்து சொல்கிறாங்க, கேட்காது அவளுக்கு, கொஞ்சம் பயமுறுத்தியோ அடிச்சோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த குழந்தைக்கே அது புரிஞ்சிருது, இது தொடக்கூடாது. அது புரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளத்துல இருந்து அது வெளியே வருது இல்லையா? இப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம், நம்ம இங்க ஆரம்பிச்சது எங்கன்னா, நம்ம மனப்பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. இப்ப இங்க புரிதல்னால ஆகும்போது என்ன, புரிதல்னால ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து போ இது கஷ்டப்படுறது வந்து நம்ம வெளியே வருவோம்னு பாக்குறோம். இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, இது எல்லாம் போயிடுச்சுன்னா வெளியே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எம்டினஸ் மாதிரி வந்துடுமா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? எம்டினஸ் சொல்லுங்களா, எம்டினஸ் வர வாய்ப்பு இல்ல. இப்ப நம்ம நான்ன்றது நம்ம எடுத்துடுறோம், நம்ம கையில நம்ம பார்ட் நம்ம செய்யறது எதுவுமே இல்லை, ஃப்ரீயா விடுறோம் இல்லையா மனச, எந்த தாட் வந்தாலும் விடுறோம் அப்படின்றோம். அப்ப எதுவுமே தாட் இல்லாத ஒரு ஒரு சில சமயம் ஒரு நமக்கே ஒரு உணர்வு வருது சில சமயத்துல, கனவுல வர்றது கூட தாட் தான், தாட் இல்லாம இருக்காது. உங்களுடைய ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 700,000 எண்ணங்கள் போயிட்டே இருக்குன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியுமா? போகுது, அவ்வளவு போகுதான் தான் நினைப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கையில கிடைக்கிறது, நீங்க கையில எடுக்கிறது ஒரு நாளைக்கு மேபி 100 எண்ணங்கள் 200 எண்ணங்களா தான் இருக்கும். இதை நான் இது செய்யணும், இதை இப்படி பண்ணணும், இதை அவன் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு. ஆனா போயிட்டு இருக்கிறது அவ்வளவு எண்ணங்கள் போயிட்டு இருக்கிறது வெளியே, இது இயற்கையிலே போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த தாட் இல்லாம எப்பவுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் இல்லை, அவ்வளவுதான், போகாம இருக்காது. யாருக்கு போகாம இருக்கும் அப்படின்னா, அந்த சமாதி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது தியான மார்க்கத்தை அந்த மாதிரி போகும்போது சமாதி ஸ்டேட்னு இருக்காங்க இல்லையா, ஒருவேளை அவர்களுக்கு வேணா இருக்கலாம். பட் அப்படி இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நம்ம நம்ம வந்து புற வாழ்க்கைக்கு நம்ம வேலை செய்யணும், வேலை செய்யணும். அப்படி செஞ்சா தான் நமக்கு நல்லது. இதுதான் நமக்குடைய வாழ்க்கை முறை. அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுதுதான் நமக்கு துயரங்கள் துன்பங்கள் அதெல்லாம் வருது. அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். ஓகே சொல்லுங்க சார். சரிங்க, சரி, நன்றி. மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஐயா மகேஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க, நான் மீட் பண்ணிருக்கேன், வாங்கயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. ஐயா இது இப்ப நீங்க நேத்து கூட சொன்னாரு ஜீவமணி சாரு, இந்த மாதிரி உள்ள வந்து துறவு வாழ்க்கையில இருக்கணும், உள்ள வந்து அகத்துல வந்து பந்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பந்தம் இல்லாம உள்ள இருக்கும் போது நம்ம நம்ம கூடிய வரக்கூடிய எண்ணங்களை நம்ம வந்து கவனிக்கலாமாங்கயா, இல்ல அது வந்து அது அப்படியே பிரவாகமா கடந்து போகிறதுக்கு விடுறோம், நம்ம அது கவனிக்கலாங்களா, இல்ல அதை எப்படி அது அந்த ஒரு இதுல ஒரு எண்ணம் ஆர் ஒரு சம்பவம் ஆர் ஒரு அனுபவம் நடந்திருக்கு, அங்க ஒரு மஞ்சள் படமா ஒரு ரவுண்ட் ஆன போட்டான், அதுக்கு பக்கத்திலே ஒரு நான் வந்துட்டான். இப்ப அவர் ஜீவமணி ஐயா சொன்னது என்ன சொல்லுங்க, இன்னொரு தடவை. பந்தம் இல்லாம இருக்கணும் உள்ள வந்து அவன் வந்து அவனுக்கு இது எனக்கு எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது எனது உனதுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம இருக்குது, கரெக்ட். இது எனக்கு வரக்கூடாது, இது எனக்கு வேணும்னா அங்க பந்தம் வருது, கரெக்ட். என்ன வாப்பா நீயும் போகலாம் நானும் போகலாம் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்க பந்தம் இருக்காது, பந்தம் இருக்காது.
இது 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 என்னன்னாவது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, இது ஒரு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல். கரெக்ட், அவ்வளவுதான். சொல்லுங்க உங்க செகண்ட் பார்ட். அப்ப அந்த அந்த செகண்ட் அந்த அந்த க்வெஸ்சன் வந்து என்னன்னா, இப்போ வந்து அது நமக்குள்ள போறக்கூடிய எண்ணங்களை வந்து நம்ம வந்து கவனிக்கலாங்களா, இல்ல அது அது என்ன பண்றதுன்னு, மீன்ஸ் அது பிரவாகமா கடந்து போக விடுறோம் ஆனா கவனிக்கலாங்களா? இல்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ. ஓகே, இப்ப நீங்க ஒரு வொர்க் பண்றீங்க, என்ன ஒரு பிளான் பண்றீங்க, ஏதோ ஒரு வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம். அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரும்போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்ன, நான் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை எல்லாம் எண்ணங்களாகவும் கூட வருது அப்படி. அது நடைமுறை வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆறுது இல்ல. சரி, நான் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன், வேலை பண்ணிட்டு இருக்கேன் இருக்கும்போது அந்த ஃபோக்கஸை விட்டுட்டு சடனா வேற என்னமோ எல்லாம் ஞாபகம் வருது, அது எண்ணங்கள் வருது. கரெக்ட், வரும், நமக்கு தேவையில்லைன்னா விட்டுறோம். ஓகே, அதுக்கு வந்து சொல்ற உதாரணம் எப்படின்னா, இந்த தெருவுல வந்து இந்த காய்கறிக்காரன் அவன் வண்டியை தள்ளிட்டு போவான் இல்லையா, என்ன எல்லாரும் கத்திட்டு போவான், நமக்கு எது வேணுமோ அதை பிக்கப் பண்ண, அதுதான் கூப்பிடும், அதுதான் அந்த உதாரணம். ஓகே, சோ எண்ணங்கள்ங்கிறது வரத்தான் செய்யும், அது கவனிக்கலாம். அது வந்து நமக்கு எது வேணுமோ அதைத்தான் நம்ம எடுத்துக்குவோம் வேலைக்கு, ஏன்னா நமக்கு எது செய்ய வேண்டி இருக்கு இல்லையா. கரெக்ட், நமக்கு செய்ய வேணுங்கும் போது நான் அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் பண்ணுவோம், பிக்கப் பண்ணுறோம். ஆமா, அங்க சுத்த ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா போறது ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே போச்சுன்னா, ஒரு கிண்ணத்துல வந்து கொஞ்சம் மணலை போட்டு சும்மா போற தண்ணிய ஒரு கலக்கு கலக்கி போடுற மாதிரி ஆயிடும்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ இப்ப வந்து அல்டிமேட்டா பேசுறது என்னன்னா, சிம்பிள் புரிதல் தான். இது வந்து இயற்கையில நடந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்து யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல, ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. வரட்டும் போகட்டும், நமக்கு வேணும்ன்றது மட்டும் நம்ம பிக்கப் பண்ணலாம், அப்படியே அது போக, அது போக்குல போக விடுறது. ஓகே, மிக்க நன்றி. நன்றி நன்றி. ரசிகன் பவுன்சாமி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நான் மதுரைங்க, மதுரைங்க. மதுரைல இருந்து பேசுறீங்களா? ஏற்கனவே பேசிட்டீங்க ஐயா, நான் பேசி அப்படிங்களா? ஓகே ஓகே. அது எப்படிங்க, அந்த ஞான புரிதல் இருக்கு, புரிதல் இருக்கு, அதோட இது அந்த நானையும் நானுமே நானோட இம்பார்ட்டன்ஸும் குறைஞ்சிருச்சுன்னா முக்தின்றத சொல்றீங்களா ஐயா? நானோட முக்கியத்துவமும் குறைஞ்சிருச்சுன்னா அது முக்தியா மாறும்னு சொல்றீங்களா? இப்போ நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், பிரச்சனைகள் இருக்க கூடாது, முக்தினா என்ன, விடுதலைனா என்ன, பிரச்சனைகள் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ஸ்டெப் எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கறத பார்க்கும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு நான் வருது அப்படின்னு சொல்றோம். அந்த நான் ஒரு நிழல் தான், அது வந்து இயற்கையிலே வர்றது, ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து ரியாலிட்டி. அந்த சம்பவத்தை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா, உங்க ஐம்புலன்கள் வழியாகத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னு வரும்.
எனக்கு இது வேணாம் ஆர் எனக்கு இது வேணும் அப்படின்னு அப்ப என்ன ஆகும் சண்டை போடுறோம் எண்ணம் வந்து சும்மா போறத சரி விட்டானா சும்மா போயிருக்கும் இவன் வந்து கலாடா பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் அங்கே ஒரு 10 ரவுண்டு ஜாஸ்தியா அடிக்கும் சுத்தனா என்னது இவர் உரத்தம் வந்தது ஒரு பயம் வந்தது ஒரு அச்சம் வந்தது என்னமா வந்ததுன்னு வச்சுக்கோங்க பிடிக்காது முயற்சி பண்றோம் சும்மா போனதை வந்து இழுத்து போட்டு சுத்தின மாதிரி ஆயிடும் இப்ப யாரு இதை பண்ண எண்ணங்கள் வரும்போது நான் வந்து பெரிய அட்டாச்ச்ட் ஆகி வருவான் தீரும் அவனுக்கு வந்து பவர் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி இந்த கலாட்டா பண்ற வேலை வந்து கம்மியாகிட்டே வந்துடும் கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து வாழ்க்கையில அந்த நிம்மதிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஒரு வருத்தமோ வராதுன்னு சொல்லலாம் அனுபவங்கள்ல வரும் வந்துட்டு அதுக்கு வேண்டிய வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்ல ஐயாவுமே ஒரு தடவை சொல்லியிருக்காருங்க இப்போ ஒரு 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 வாரத்துக்குள்ள இருந்ததுல அந்த நானுக்குடிய இம்பார்ட்டன்ஸ குறைச்சிட்டீங்கன்னாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிரும்ன்றது சொல்லியிருக்காரு இதுதான் இந்த ஜீவன் முக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டாபிக்ல ஆரம்பிச்சோம் நானோட இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இன்னும் அது அதுக்கு ரெமடி இன்னும் குயிக்கா கிடைக்கும்ன்றது சொல்றாரு ஐயா ஐயா அதே தனியா இப்ப ஜீவன் முக்தினா என்னங்கிறது இதுதான் இப்ப டாபிக் என்னன்னா ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சோம் ஜீவன்னா யாரு முக்தினா என்ன அப்படின்ட்டு இப்ப நீங்க வந்து ஒரு சுருக்கமா ஒரு லைன்ல சொல்லிட்டீங்களா நானுங்கிறது முக்கியம் எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு அவ்வளவுதான் அந்த நான் தான் ஜீவன் இல்லாட்டி ஜீவன் நான் வந்து இந்த உடம்பா இந்த மனமா அப்படின்னு 108 கேள்விகள் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சரி சரி அதுக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும் ஃப்ரீடம் யாரு கொடுக்குறான் நான் தான் கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் ஏன் அவனுக்கு நீங்க அவனுக்கு பவர் கொடுக்குறீங்கல்ல இப்போ இப்ப இங்கதான் கொஞ்சம் மாட்டிக்கிறீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதாவது ஃப்ரீடம் கொடுக்கணும்னு ஒத்துக்கிறீங்க வர்ற எண்ணங்களை அனுப்பணும்னு ஒத்துக்கிறீங்க நான் தான் அனுப்பணும் அப்படின்றீங்க அப்படி இந்த நானுக்கு யாரு பவர் கொடுக்குற அனுப்புற வேலையே அதை நான் தான் செய்யறேன் அப்ப அவனுக்கு பலம் வருது இல்ல என்ன ஐடியா என்னன்னா பலம் இருக்க கூடாது அப்போ வந்து வேலையே நடக்காம போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இல்ல அழகா வேலை நடக்கும் அப்படின்றாங்க ஐயா ஓகே சோ அந்த 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 இந்த எண்ணங்களை அனுப்புற வேலை அதை கிளீன் பண்ற வேலைங்கிறதையும் வச்சுக்க கூடாது அந்த பொறுப்பை எடுத்தாச்சுன்னா அதுவும் தப்பு சோ இந்த ஜீவனே ஜீவனற்ற இருந்து விடுதலை அடையணும் அதான் சொல்றது சரிங்க நானே நானிடத்துல இருந்து விடுதலை அடைவது தான் அது ஜீவன் முக்தி சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரசிக நன்றி ரசிகன் பேரை வச்சிருங்க என்ன விசேஷமா இது அப்பா வச்ச பேரு தாங்கய்யா அப்படியா உங்க ரெக்கார்ட்லயும் அதே பேருங்களா ராசிகன் தான் ராசிகன் ஐயா வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புற ராம்தாஸ் செய்யார் அவங்க வந்து கேள்வி கேட்க கேக்குறாங்க நான் அவங்களை அன்மியூட் பண்றேன் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இப்போ 700,000 எண்ணங்கள் வருது அகத்துல குறைஞ்சது இப்போ எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நான் புது புது நான் வந்துகிட்டே இருக்கிறான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எண்ணத்தை வந்து நம்ம தாட்டை வந்து திங்கிங்கா மாத்துறோம்
அந்த நான் வந்து புறத்துக்கு, அந்த நான் தான் வந்து புறத்துக்கு வரானா, இல்ல புறத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நான் இருந்தா மட்டும்தானே அங்க நம்மளோட செயல் வந்து கரெக்ட்னு சொல்ல முடியும் அப்படிங்களா? இல்ல அந்த புதுசா வந்த அந்த தாட்டுக்கு ஏத்த நான் தான் புறத்துக்கும் வரானா அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கல. இப்ப வந்து உங்களுடைய கேள்வி என்னன்னா, உள்ள பெர்மனண்டா ஒரு ஆள் இருக்கானா அப்படிங்கிறது. இப்ப நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆள் உள்ள இருக்கான், அவனுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கு, இவனுக்கு இவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்ம கொடுத்துருவோம். ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. புரிதல் இங்க வர வேண்டிய புரிதல் இதுதான். அது புரியுதுங்கய்யா. இப்போ புறத்துல நான் என்பது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தா மட்டும்தான், புறத்துல நான் சொல்றேன், புறத்துல நான் வந்து இதை அந்த ஒரு செயலை செய்யும் போது கண்டினியூஸா நேற்று இதை பண்ண இதை பண்ண அப்படின்ட்டு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் அந்த நானுக்கு. அதனால கேக்குறேன், இந்த நானு வந்து அதே நான் நிக்க வேண்டியதில்லை. அந்த நானுக்கு வந்து அனுபவிப்பவன் செய்பவன் ரெண்டு டியூட்டி இருக்கு. புறத்துக்கு அதான், புறத்துக்கு வந்து செய்பவன். நீங்க அனுபவிப்போன விட்டீங்க, ஓகே எனக்கு வந்து அக்செப்டட் உங்க கான்செப்ட் அப்படின்ட்டீங்க. இப்ப செய்பவன் அங்க நின்னா தானே அவன் நேத்து வேலை இன்னைக்கு பண்ணுவான் அப்படின்னு கேள்வி. அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா, யாரு செய்வா அப்படின்னு கேக்கும்போது, இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையில உங்க கவனம் இருக்கு, எண்ணம் வருது, ஒரு செய்பவன் இருக்கான். அந்த செய்பவன் விட்டானா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா? ஓ, புறத்துக்கு அதுக்கேத்த நான் இங்கேயும் வருவான், அவன் செய்ய மாட்டானா? ஆமா, ரைட்டிங்க ரைட்டிங்க, அவ்வளவுதான். அதனால வந்து உள்ளே வர்றவன் வந்து வர்றவன் அப்படியே போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சு, நம்ம புரிதல் மாற்றம் சேஞ்ச் ஆகிடும். நம்மளுடைய சூழ்நிலைகள்னால இந்த மன உயரங்கள் வர்றத வந்து பாத்துக்கிறது எடுத்துக்கிறது ஸ்டைல் கொஞ்சம் மாறிடும். புறத்துல வந்து கிளியரா இருந்ததுங்க, இப்ப வந்து அகத்துல போ கிளியரா இருந்தது, புறத்துல வர நானை பத்தி தான் இப்ப கேட்டா, இப்ப நீங்க கிளியர் பண்றீங்க. அது ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஐயா வேற யாராவது பேசணுமாயா? புரிஞ்சிச்சு. அத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத ஒரு சின்ன இதோட சொல்றேன் சார், அது கரெக்டான்றத நீங்க உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். அதாவது இப்போ இன்னைக்கு ஜீவன் முக்தின்ற ஹெட்ல எனக்கு மெசேஜ் வந்த உடனே 6 மணிக்கு மெசேஜ் பாக்குறேன் நானு, பரவாயில்ல, ஜீவன் முக்தி முக்கியமான தலைப்பா இருக்குது, இது இதை நம்ம நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து சரி 6 மணிக்கு 7 மணிக்குன்னு போது அதுக்குள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலான் போது ஒரு 6:30 எங்க தங்கச்சி எங்க சிஸ்டர் போன் பண்றா. போன் பண்ணும்போது சில அவளுடைய வருத்தமா இருக்கக்கூடிய சில பிரச்சனை சொல்லி நானும் அவளுக்கு கிளாரிஃபை பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 7 மணிக்குள்ள இதை பாக்கணுமே, அதனால அவள் சீக்கிரம் வைக்கணும் அப்படின்றதுனால அவளுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு 7 மணி கரெக்டா ஆன் பண்ணி பாத்துன்னு வரேன் நான் உங்க ப்ரோக்ராம் பாத்தேன். ஆனா இது பார்க்கும் போது அவ சொன்ன இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த நான் தான் வந்து தானா போகணும், அதாவது புறத்துக்கு நீங்க வந்து புறத்தையும் விட்டணும், புறத்துல வர்றதையும் அது சம்பந்தப்படாது வந்தா விட்டுறணும் அப்படின்னு தான் இப்ப சொல்றீங்க இல்லீங்களா? புறத்துல வந்து செயலுக்கு இல்ல, இப்போ பிரச்சனை வந்து சொல்லுங்க சார், பிரச்சனை வந்து விடணும் அப்படின்னு பொறுப்பு கூட அங்க தேவையில்லை. அதாவது நீங்க அங்க அவனை வந்து நான் அனுமதிக்க கூடாது, அவனையும் விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க நானும் நீங்க குடுக்குறீங்களா?
இல்ல இல்ல அந்த எண்ணமும் வந்துட்டு அப்படியே போயிடுது அது கரெக்டா இயற்கையில வந்த மாதிரி தான் வரும். ஆமா இப்ப நமக்கு வேண்டிய புரிதல் என்னன்னா இப்ப நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நடந்தது பர்டிகுலர்லி கொஞ்சம் வருத்தம் அடைச்சது கொஞ்சம் பேட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது வரத்தம் செய்யும் அது இயற்கை என்ன அதை நம்ம அப்படியே விட்டுட்டு இந்த வேலை தான் பார்க்கணும் அது வராம இருந்தா அது வந்து இயற்கை இல்ல வரும் அதுதான் புறத்துல செயலுக்கு உகந்தத மட்டும் நாம வந்து அறிவு பயன்படுத்தி சிந்திச்சு செயல்படணும் அது சம்பந்தம் இல்லாத வர்றது அப்படியே அது போறத விட்டு அப்படியே போயிடணும் எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு ரொம்ப ஆமா எடுத்து என்ன பிரயோஜனம் ரொம்ப அழகா விளக்கம் ரொம்ப அழகான விளக்கம் நல்லா பொறுமையா அதான் நீங்க எல்லாம் முத்தி விடுதலை அடைஞ்சவங்க அதனாலதான் இவ்வளவு பொறுமையாவும் இவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கறதுக்கு அஞ்சாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேங்க சார் மாற்றம் இருக்குல்ல நீங்க ஒரு ரெண்டு மாசமா இருந்து வர்றீங்க நிறைய பிரச்சனை இருந்தது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா திருச்செங்கோடு தானே இது பாலக்கோட் ஆரம்பத்துல கொஞ்சம் நிறைய உங்களுக்கு மனப்பிரச்சனைகளா இருந்தது இப்ப மாற்றங்கள் தெரியுதா உங்களுக்கு ஆமாங்க சார் நிறைய வித்தியாசம் தெரியுது ஆனா பிரச்சனை இல்லாத இல்ல இருக்குது அதுதாங்க அந்த பிரச்சனை இருந்தா கூட அது தானாவே முன்ன மாதிரி இல்ல எதுக்கு வருத்தப்படுறது அல்றது அப்படிதான் இருந்தேன் இப்ப வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கொஞ்சம் சமாளிக்க கூடிய அளவுக்கு சத்சங்கம் ஐயாவுடைய இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தான் சார் நான் இத நினைக்கிறேன் இப்ப நீ இப்ப ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்காக மருந்து சாப்பிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அதெல்லாம் என்ன நடந்திருக்கு ஏன்னா ஒரு புரிதல் நடந்திருக்கு ஆமா அவ்வளவுதான் ஐயாவுடைய ஐயாவுடைய மெத்தட் வந்து இவ்வளவு ரொம்ப சின்னதுதான் புரிதல் ஒண்ணு பெருசா ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அந்த நான் ரொம்ப புரிஞ்சு நல்லா அழகா புரிஞ்சிச்சுங்க சார் எண்ணம் நான் அது கொஞ்சம் தெரியாத இருந்துச்சு இப்ப அகத்த புறச்செயலுக்காக அந்த எண்ணத்தை மட்டும் நிறுத்திக்கணும்னு இப்ப அதுக்கு அப்பாற்பட்டு வர்ற எண்ணம் எல்லாம் தான் அந்த நான் அந்த நான அது போறது அப்படின்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல சேர்ந்து கேள்விகள் கேட்கும் போது கொஞ்சம் நாளைக்கு டவுட் வரும் அதுக்கப்புறம் வந்து எங்களை விட அழகா நீங்க பேசுவீங்க இயற்கையில ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளியே இருக்கோம் சோ தமிழ் பேசுறது அவ்வளவு நீங்க வந்து பாலக்கோட்ல இருந்து அருமையா பேசலாம் சரிங்க சார் இதுல அதுக்கெல்லாம் இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது பக்கத்துல இருக்கீங்க ஆனா அனுபவத்துல இருந்து வந்தவங்களுடைய உரை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இல்லீங்களா இயற்கையில அந்த மாதிரி தானே அதுதான் சார் நல்லா புரியுதுங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்க வர்றது சரி சார் நான் மியூட் பண்றேன்கேள்விகள் ஒண்ணும் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம வைண்ட் பண்ணலாம் அவர் ஃப்ரெண்ட் பிரான்ஸ் மதியாளகன் அவங்க வந்திருக்காங்க ஐயா வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப இந்த முக்திங்கும் போது யோகத்துல வந்து அந்த மூன்று தி சேர்ந்ததுதான் முக்தின்றாங்க இப்ப நம்ம இதுல பார்க்கும் போது இந்த இப்ப வந்து இந்த ஜீவன் விடுதலை பத்தி பேசுறீங்க ஜீவன் வந்து இந்த உடலுக்கும் மனசுக்கும் ஆதாரமா இருக்கு இல்லைங்களா
வந்து இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால உங்களுக்கு அந்த வேர்டிங் கன்ஃபியூஷன். இப்போ டாபிக் ஆரம்பிச்சது வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஜீவன்னா என்ன, முக்தின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேதாந்தம் என்ன சொல்லியிருக்கு, ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுல வந்து முக்திங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அதாவது பிரச்சனைகளிலிருந்து விடுபடையோடது விடுதலை அடைவதே நமக்கு முக்தின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குருவாங்க. எந்த வழியிலிருந்து வந்தாலும் சரி பதில் அதுவா தான் இருக்கும் ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அங்க டவுட் கிடையாது. இப்ப டவுட் வர்றதுங்கிறது ஜீவன், ஜீவன்னா யாரு, உடம்பா மனசா இல்ல வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. இப்போ வந்து ஐயா அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நமக்கு வந்து எல்லாம் சுத்தி வந்து சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அந்த சம்பவங்கள் நமக்கு ஐம்புலன் வழியாக நமக்கு இன்புட் வந்துகிட்டே இருக்கு, அது எண்ணம் வழியாக புரிஞ்சுக்கிறோம். அந்த எண்ணத்துக்கு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு நான் வரம் இயற்கை, அது நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அது இயற்கை. அந்த நானுக்கு வந்து எண்ணம் வர்றது போகுது, அதே மாதிரி இந்த நானும் போய்கிட்டே தான் இருக்கான். குழந்தைக்கு இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கான். நமக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த அறி அந்த அந்த நானுக்கு வந்து கொஞ்சம் பவர் கொடுத்துடுறோம். அது என்ன பவர் கொடுக்குறோம், எப்படி பவர் கொடுக்குறோம்னா, இப்ப நடக்கிற சம்பவம் வந்து நமக்கு மெமரியில வருது, அந்த மெமரி வந்து அந்த வந்த நானை ரிமைண்ட் பண்ணுது. ஸோ அந்த நான் கொஞ்சம் பலம் பெற்றான். பலம் பெறதுனா என்ன அப்படின்னா, எனக்கு இது நடக்கக்கூடாது, எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணும், நான் வந்துட்டு போயிட வேண்டியதுதானே. அந்த நான் வந்து பலம் பெற்று இருக்கும் போது அவனை வந்து ஜீவன் அப்படின்னு பேரை கொடுக்குறாங்க. இப்போ முக்தி அடைய வேண்டியது யாரு அப்படின்னா, அந்த ஜீவன் வந்ததுலயே நானு, அந்த ஜீவன் அந்த ஜீவனிடத்திலிருந்து விடுபடணும். இது கேக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இல்ல இல்ல, இப்ப நீங்க அந்த எண்ணுபவன் அனுபவிப்பவன் அதானே சொல்றீங்க, அந்த 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 நானே சொல்றீங்க. ஆமா, இந்த நான்ங்கிறது ஒண்ணுதான், அது வந்து வேற நிறைய செய்பவன் அனுபவிப்பவன் எப்படி எப்படினாலும் பேரை வச்சுக்குவோம், அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு பிரகாரம் பேரை வச்சுக்கோ ஆச்சுங்களா. இப்போ அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான், அவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தேவையில்லை. இதுதான் மெசேஜ், இதுதான் இந்த புரிதல். சார் நான் இதுல வந்து இந்த ஜீவன்னா உயிர்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிகினிங்ல நீங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனாலதான் எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. எதுக்காக இந்த ஜீவன் முக்தி டாபிக் நான் எடுத்தேன்னா, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் கால் வச்சுக்கும் போது, இந்த முக்தி அடையணும் முக்தி அடையணுங்கிறது எல்லாருக்குமே ஆசை. முக்தினா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனா முக்தி அடையணுங்கிறது ஆசை எல்லாருக்கும் வருது. இந்த ஆன்மீகத்துல காலை வச்சவனா, ஸோ ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஒரு புக் வாங்கினேன், 500 pages. 500 pages வந்து 7 சக்கரங்கள் இருக்கு, 7 சக்கரங்களுக்கு பலம் பெறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்கு விஷயம். அதாவது 500 pages பாருங்களேன், படிச்சு முடிச்ச உடனே முக்தியும் புரியல ஜீவனும் புரியல. ஏன்னா அந்த ஆனா அந்த என்னுடைய கேள்வி மட்டும் அப்படியே நின்றது, ஜீவன் முக்தினா என்ன அப்படின்ட்டு. ஐயா புக்கு, ஐயா கான்டாக்ட் வந்து 2012 கிடைச்சாங்க. 2012 ஐயா புக் வச்சா ஒரு 4 பேஜ் படிச்சோம்னா எனக்கு ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறது கிளாரிட்டி வந்தாச்சு. இப்ப இன்னைக்கு பேசுறது அவ்வளவுதான். இந்த இடத்துல ஜீவன்ங்கிறது நீங்க மன சம்பந்தமா தான் சொல்றீங்க. இங்க ஜீவன்ங்கிறது அதாவது இந்த நமக்கு நடக்கிற எண்ணங்களுக்கு வர உயிர் பெறுது இல்லையா, அங்க எண்ணம் வந்து ஒரு நான் வரா பாருங்க, அந்த நான் தான் அந்த ஜீவன் அப்படின்னு சொல்றது.
ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? அதாவது இது ஒரு சம்பவம் ஆறு எண்ணம். இந்த இந்த கலத்தை போடுறீங்க பாருங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். இப்ப இவனை வந்து இங்க ஒரு நான் வர்றான், இவனுக்கு இது ஃப்ரீ கிஃப்ட் ஆச்சுங்களா. இவனை அனுபவிப்பவன் சொல்லலாம், செய்பவன் சொல்லலாம், நானும் சொல்லலாம் இல்ல. இன்னும் இங்க பேடி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேராது இருக்கட்டும், எப்படினாலும் எடுத்துட்டு போட்டும். இவன் தான் அந்த ஜீவன். இந்த ஜீவன் வந்து நின்னுட்டு ஸ்ட்ராங்கா நிற்கும் போது அங்க வந்து அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. எனக்கு இது வேணாம், இது இருக்க கூடாது, நீ போயிடு, எனக்கு நீ நில்லு, எனக்கு இது வேணும், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படியே வரும்போது என்ன ஆகும்னா, ஓ சும்மா போற எண்ணத்தை வந்து சுத்த விட்டு தான் அனுப்புறோம் இல்லைங்களா. அது அந்த பொறுப்பு யார் எடுத்துக்கிறான்? இந்த ஆளு. இவனுக்கு பேரு ஜீவன். இதுக்கு இப்ப இப்படி பார்க்கும் போது இப்ப மனம் அடிப்படையில் தான் சார், மனதுக்கு உடையதான் ஜீவன். இப்ப வந்து இப்ப விடுதலை முக்தின்னா எது? மனசுல, மனசை பத்தி தானே. இல்ல இப்ப ஆன்மீகத்துல இந்த ஜீவன் போது உயிர்னு எடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடி படிக்கும் போது உயிர்னு படிச்சேன், அதுக்குதான் அந்த அதான் அதுக்காகத்தான் பிகினிங்லே சொன்னேன். எனக்கு வந்து புரிதலே இல்லாம ஜீவன் முக்தினா இப்போ ஐயா கொடுத்த லாஜிக் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இவன்தான் ஜீவன்னா சரி, நமக்கு பிரச்சனை இவனாலதான் பிரச்சனை. இவன்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும், இவன்கிட்ட இருந்து இவனையும் விடுதலை ஆறதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு ஐயா விளக்கமா கொடுத்துருக்காங்க. அப்ப உயிருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. உயிருக்கும் உயிர் உயிரும் கிடையாது. இல்ல உயிர் கிடையாது. சந்தோ இப்ப புரியுது, புரியுது, புரியுது இல்லையா? ஓகே, நன்றியா, நன்றியா, நன்றி, நன்றி. ஐயா பாஸ்கர் ஐயா கேள்வி கேட்க விரும்புறாங்க, கேளுங்க ஐயா. ஐயா ஜீவனிலிருந்து ஜீவன் விடுதலை அடையணும் சொல்றீங்க, அத முதல் ஜீவன் ரெண்டு ஜீவன் சொல்றீங்க, அது முதல் ஜீவன் ரெண்டாவது ஜீவன், இது முதல் ஜீவன் இது ரெண்டாவது ஜீவன். முதல் ஜீவன் ரெண்டாவது ஜீவனா? அதாங்க ஐயா, ஜீவனே ஜீவனிலிருந்து வெளியேற விடுதலை அடையணும் சொல்றீங்க. சரி சரி சரி, அதான் அந்த வேர்டு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கு. முதல் ஜீவன் சொல்றீங்க, இன்னொரு ஜீவன் சொல்றீங்க, இது ரெண்டு ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப வந்து நம்ம அந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா இல்ல? பிக்சர் போடணுமா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கையா. இப்போ வந்து அங்க வந்து ஒரு ஜீவன், ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு எண்ணம் இருக்கு, அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அலோவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தானா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு தோணுது இல்லைங்களா? அந்த அது வர்றதை விரட்டுறது ஜீவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதா இல்லையா? கேள்வி புரியுதுங்களா? நான் கேக்குறது அதாவது எண்ணம் வருது, அது ஒரு பிரச்சனை. ஓகே, ஒரு துயரம் வச்சுக்கோங்க, ஒரு துயரம் வருது. இந்த துயரத்தை விரட்டுற வேலையை வந்து இந்த ஜீவன் கையிலுக்கு கொடுக்கறதா இல்லையா சொல்லுங்க. நம்ம கொடுக்கறோம். இப்ப கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரியல் வாழ்க்கையில வந்து அது எப்படி வரட்டுறது, எப்படி வராம இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். ரியல் வாழ்க்கையில அதுதான் நடக்கிறது, ஒத்துக்கிறோம். நீங்க இப்ப பேசுறது 100% கரெக்ட். ஆனா அப்ப என்ன ஆகுது, அந்த ஜீவனுக்கு நீங்க பலம் கொடுத்துறீங்க. அவனுக்கு பொறுப்பு கொடுத்தானா அவனுக்கு பலமா இருக்குமா இல்லையா? பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு பலம் வந்துதானே ஆகணும். நீதான் ராஜானா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மீச அவனுக்கு பலம் மேல போயிடும்ல, போமா இல்லையா? இங்க இந்த ஜீவன் விடுதலை ஆகணும், எவன் இருந்து விடுதலை ஆறுது? அந்த ஜீவன் இருந்து அவன் விடுதலை. இப்ப புரியுதுங்களா? அதான் சொன்னது, கேக்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அந்த ஜீவனானவன் செய்பவன் அனுபவிப்பவன் ரெண்டு வேலையும் பண்றான். நான்கிறதா அவன் தான், ஜீவன்கிறதும் அதே தான், எல்லாம் ஒண்ணுதான்.
அவன் அவன்கிட்ட விடுதலை ஆகும் போது அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியும். ஜீவன் எந்த பொறுப்பும் ஏற்க கூடாது. ஜீவன் பொறுப்பு ஏற்க கூடாது. ஜீவன்கிற ஒரு நிழல், அது ஃப்ரீ வந்தது. ஃப்ரீயா வந்ததுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா இல்லைங்களா? அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருந்தான்னா பரவாயில்ல, வந்ததே ஃப்ரீ. ஃப்ரீக்கு நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி பாஸ்கரையா, வெயிட் பண்றேன். அந்த பாஸ்கரையா பத்தி ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். இவங்க டெய்லி வந்து அவங்க ஃபேஸ்புக்ல வந்து டெய்லி ஐயாவுடைய கருத்துக்கள் ஷேர் பண்றாங்க. நீங்க விருப்பம் உள்ளவர்கள் ஃபேஸ்புக்ல பாருங்க. டெய்லி நிச்சயமா ஒன்னாவது மினிமமாவது ஒண்ணு இருக்கு, ஐயாவுடைய கருத்துக்கள் வந்து போடுறாங்க, நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் பாஸ்கரையா, நோட் பண்றேன் உங்களை. ஐயா வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? பாலன் ஐயா, எம்ஆர் பாலன் ஐயா அவங்க பேச விரும்புறாங்க. நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க உங்க சிஸ்டத்துல. அந்த மைக் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசுங்க நீங்க. பேசுங்க ஐயா. உங்களுக்கு ஐயா, உங்களை என்னோடு மதிக்கின்றேன். என் பேர் பாலமுருகன், நான் சிங்கப்பூர்லேருந்து அடிக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. ஓகேங்க, நீங்கள் கொடுத்த தகவல் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இப்போது சற்று முன்பு எனக்கு தோணுச்சுங்கய்யா. சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்கள் சற்று முன்பு நீங்கள் தெரிவித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவன் என்பது ஒரு நிழல்னு நீங்கள் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு சகோதரர்கள் அழைச்சிருந்தாங்க. அப்ப ஜீவன்கிறது வந்து ஒரு நிழல், ஒரு வந்து தற்காலிகமானது, அதுக்கு ஏன் நீங்க போய் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்தீங்க. பட் அந்த ஜீவன்ங்கிறது வந்து என்னுடைய பிறப்பை சார்ந்ததா, இல்ல என்னுடைய பிறப்புக்காக அந்த ஜீவன்கிற ஒரு வார்த்தை அது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடைமொழி சொல்லா? எனக்கு அது கொஞ்சம் ஒரு உயிர், ஒரு ஜீவன் என்னுடைய பிறப்புக்கு எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க. ஜீவன்னா அது உயிரா இல்ல உடம்பா இல்ல மனசா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல வருது, அதான் அந்த கன்ஃபியூஷன், கரெக்டுங்களா? அதாங்க. ஓகே, இப்ப நம்ம டாபிக் என்ன எடுத்துருக்குன்னா ஜீவன் முக்தி. ஆன்மீகத்துல போனானா ஜீவன் முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு தான் பேசுறாங்க எல்லாரும். ஆமாங்க. அப்படி பார்க்கும்போது முக்தின்னா தெரிஞ்சு போச்சு நமக்கு. முக்தின்னா பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு போறது, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈக்குவலா எடுத்துக்கிறது, நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வருது. இப்ப ஜீவன்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் நமக்கு தெரியல. இப்ப நான் நினைச்சிருக்கேன் ஜீவன்னா இந்த உடம்பு அப்படின்னு, நீங்க நினைக்கிறீங்க என் உயிர் அப்படின்னு, இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாரு மனசு. என்ன இப்போ நாங்க ஆளுக்கு ஆளுக்கு பேசிக்குவோம், ஆளுக்கு ஆளு பேச்சு நினைச்சுக்குவோம், அது ரைட்டா இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? சோ இப்ப வந்து அதுக்கு வந்து ஐயாவுடைய விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதான் அந்த ஆடியோல இந்த வீடியோல பிகினிங்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வேதாந்தம் என்ன சொல்லியிருக்கு, ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது ஜீவன்கிறது யாருன்னா, நமக்கு வந்து எப்பவுமே சம்பவங்கள், பிரச்சனைகள், எண்ணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எக்ஸப்டிங் டீப் ஸ்லீப் விட்டுட்டு எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. கண் வழியே நீங்க கண் வழியா பாக்குறீங்க, ஐம்புலன்களா பாக்குறீங்க, உங்க எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வருது. அவரை பாக்குறீங்க, அவரை சம்பந்தப்பட்ட எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்துக்கு அட்டாச்சா ஒரு நானும் வர்றான் ஃப்ரீ. அது ஃப்ரீ, சரிங்க. நீங்க வேணாம்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. அது இயற்கை,
எப்படி ஒரு மரத்தோட கிளை வந்து சூரிய ஒளியை பார்த்து வளைஞ்சு 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 போகுதோ அதே மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுது பின்னாடி ஒரு நான் இருக்கான். ஓகே, நான் தான் செய்யறேன், எனக்கு கோபம் வரும், ஏன் கோபம் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவனுக்கு பொறுப்பு எடுத்தாச்சுன்னா அந்த அவனுக்கு பொறுப்பு பவர் கொடுக்கும்போது அவன் வந்தவன் யாரு? ஃப்ரீ, கரெக்ட்டுங்களா? வந்தவன் ஃப்ரீ, நிழல். இப்ப நிழல் ஃப்ரீ தானே உங்களுக்கு? நிழலுக்கு காசு கொடுக்குறீங்களா? இல்லைங்க, என்னுடைய எண்ணத்தின் மற்ற செயல் மறு மறு செயல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு உங்களுக்கு எண்ணத்துக்கு வர ஒரு நிழல், நான்ங்கிறது ஒரு நிழல், பவர் இல்லாதுன்னு அர்த்தம். உங்க வெயில போறீங்க, உங்களுக்கு நிழல் விழுது, அந்த நிழலுக்கு சண்டை போடுறதுக்கு தகுதி இருக்கா? கிடையாதுங்க ஐயா, அந்த நிழலுக்கு கிடையாது. ஆனா எனக்கு நீங்க அந்த நிழலுக்கு சண்டை போடுறதுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா சரிங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, அது பிரயோஜனம் இல்லாமலாங்க. சோ இப்ப இந்த நான் வந்து ஒரு நிழல், இப்ப இந்த நான் வந்து எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது கோபமா இருக்கு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாட்டா பண்ணும் போது சரிங்க, ஏன்னா அங்க பிரச்சனை இல்லைங்களா? சோ இப்ப இந்த பிரச்சனை பண்றவன் யாரு? அந்த நான், புரிஞ்சுதுங்களா? சரிங்க, அந்த அந்த நானை தான் ஜீவன் அப்படின்னு பேர சொல்றேன். ஓ, அனுபவிப்பவன், செய்பவன், நான், ஜீவன். ஒரே ஆளுக்கு நாலு பேரை வச்சு கூப்பிடுறது இல்லையா, பட்ட பேரை வச்சு? கண்டிப்பா கண்டிப்பா. முருகனுக்கே அஞ்சு பேரோ ஆறு பேரோ பத்து பேரோ எவ்வளவோ பேரும் இருக்கலாம். என்ன அது மாதிரின்னு வச்சுக்கீங்களேன், என்ன அதுதான் ஜீவன். அவன் வந்து பொறுப்பு இல்லாம போறது, அவன் அவன்கிட்ட இருந்து விடுதலை அடையிறது தான் முக்தி அப்படின்னு. அவர் அவர்கள்ட்ட இருந்து விடுதலை அடையிறது தான் லாஸ்ட் கான்செப்ட் முத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஓகே. நீங்க இந்த வீடியோ வந்து இன்னொரு தடவை பாருங்க, இன்னைக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த வீடியோ பிக்சர்ல புரிஞ்சு போயிடும். சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம், சந்தோஷம். ஐயா, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரி, அப்போ நான் ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாம். நம்ம முதல்ல யூடியூப் ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும், ப்ரோக்ராம் பார்த்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. யூடியூப் ஆஃப் பண்ணிடுறேன் முதல்ல. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.